ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உரிமையை காத்திட மாண்புமிகு குடியரசுத் தலைவரை வலியுறுத்தும் மக்கள் இயக்கத்தில் இணைவி. ஆளுநர் மாளிகை அருகே பெட்ரோல் குண்டு வீசிய கருகா வினோத்தை திமுக நிர்வாகிகள் இசக்கி பாண்டி நிசோக் ஆகிய இருவரும் வழக்கறிஞர் முத்தமிழ் செல்வனின் அனுமதி பெறாமல் அவரது கையெழுத்தை ஜாமீன் பத்திரத்தில் போட்டு வெளியே எடுத்ததாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் பாஜக வழக்கறிஞர் என பரப்பப்படும் முத்தமிழ் செல்வன் என்பவர் பாஜகவின் கட்சி பொறுப்பில் இருந்து 2021 விலகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளது. ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உரிமையை காத்திட மாண்புமிகு குடியரசுத் தலைவரை வலியுறுத்தும் மக்கள் இயக்கத்தில் இணைவி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.